விசேஷமான ஐப்பசி சங்கடகர சதுர்த்தி. சாஸ்திர ரீதியாக 15 திதிகள் உண்டு. அமாவாசை பௌர்ணமியில் இருந்து அவை கணக்கிடப்படும். 4வது திதியாக சதுர்த்தி திதி விளங்குகின்றது. இது ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு உகந்த திதியாகும். ஸ்ரீ விநாயக சதுர்த்தி அவரது அவதார திருநாளாகும். இதர சதுர்த்திகளில் அவரை வழிபட்டாலும் தேய்பிரை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தியாக கடைபிடிக்கிறோம். ஐப்பசி பௌர்ணமியில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் நடைபெறும். அதுபோலவே ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியை அடுத்து வருகிற சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமாகும். வணங்குவதற்கு எளியவராகவும் வாழ்வில் எல்லா வளங்களையும் தருபவராகவும் ஸ்ரீ விநாயக பெருமான் இருக்கிறார். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் தினமே சங்கடஹர சதுர்த்தி. ஆவணி மாதத்தில் ஸ்ரீ விநாயக சதுர்த்திக்கு முன் வரும் தேய்பிர சதுர்த்தியே மகா சங்கடஹர சதுர்த்தி ஆகும். சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி நாளில் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கினால் வேண்டியது மட்டுமல்ல, நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை வளங்களும் கிடைக்கும். அனைத்து விநாயகர் கோவிலிலும் அன்று மாலையில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு வெள்ளருக்கு அருகம்போல் மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் மட்டும் அன்று ஏதும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள், உபவாசம் இருக்க முடியாதவர்கள் மாலை கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை வழிபட்டாலே போதுமானது. ஓம் ஸ்ரீம் கணாதிபதயே ஏகதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாலிகேரப்ரியாய மோதபக்ஷணாய மாம்பீஷ்ட பலம் தேஹி பிரதிகூலம் மே நஸ்யது அனுகூலம் மே வசமானய ஸ்வாஹா. சங்கடஹர சதுர்த்தி நாளில் இந்த ஸ்லோகத்தை கூறுவதன் மூலம் காரியங்கள் வெற்றியடையும். திருமணத்தடை அகலும், கடன் தொல்லை தீரும். மடிப்பாக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி தோறும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் செய்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி என்று நினைத்தாலே அருளக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமானை உங்களுக்காக படம் பிடித்து வழங்கியுள்ளோம். ஓம் ஸ்ரீ ஹம் கணபதியே போற்றி. பாகி பாகி கஜானன பார்வதி புத்திர கஜானன.
No, no.